வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மதிய லஞ்ச் காம்போ என்ன செய்ய போறோம் பார்த்தாங்க, சோறு, முட்டை குழம்பு, பாவக்காய் வதக்கல், வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு, தயிர். இதுதாங்க இன்னைக்கு உண்டான மதிய லஞ்ச் காம்போ. சோறு முன்னமே செய்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாவக்காய் வதக்கலுக்கு பாவக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ ஒவ்வொன்றா செய்துக்கலாம். இப்போ முட்டை குழம்புக்கு தாளிச்சு விட்ருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ தாளிக்க 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5-6 கிராம்பு, சின்னதாக ஒரு பிரியாணி இலை, பட்டை சிறுதுண்டுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம், பெரிய பல்ல பூண்டு வந்துங்க எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன். 6 பூண்டு பல் எடுத்துருக்கேங்க, பெரிய பல் பூண்டு. இது கூடவே சிறிதளவு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சுங்க. இது கூட தக்காளி சேர்த்திக்கலாம். 1 நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க, தக்காளி சேர்த்து வதக்கிட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ 1/2 மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் அரைச்சி விட்டு விழுது வந்துங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ முட்டை வேக வச்சதுங்க, 4 பக்கம் கீரல் போட்டுக்கலாங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் மசாலா இறங்க நல்லா இருக்கும் முட்டை குழம்புக்கு. பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 4 பக்கம் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் போட்டுக்கலாங்க. பாவக்காய் வதக்கலுக்குங்க, 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக பாவக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது வதக்கிறதுக்குங்க 3 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பாவக்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டுக்கலாம். அடிக்கணுமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். பாவக்காய் எண்ணெயிலேயே 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கி வரணுங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா வதங்கின பிறகு தான் மசாலா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போடணும். இப்போ தேங்காய் அரைச்சி விட்டுங்க. ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சா சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. கடைசியாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ முட்டை குழம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. கடைசியாக மல்லித்தலையை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். முட்டை குழம்புல பல வகை இருக்குங்க, நான் அதில் இது ஒரு வகையாக செய்திருக்கேன். இப்போ பாவக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ அரைப்பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி எல்லாமே சேர்த்திக்கலாம். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே பிடிக்க சரியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இது மட்டும்தாங்க இதுக்கு உண்டான மசாலா. இதை நல்லா வதக்கி விட நல்லா வதக்கல் சூப்பராக வரும். நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுட்டே இருந்தால் ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாவக்காய் வதக்கல் வந்துங்க, 3/4 வாசி வதங்கிருச்சு. இனி ஒரு 1/4 வாசி வதங்கிச்சுன்னா சரியாக இருக்கும். அப்பப்போ இடையில இடையில கலந்து விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம் தாங்க வச்சுருக்கேன். இப்போ பாவக்காய் வதக்கல் தயாராகிடுச்சுங்க. இது கொஞ்சமாக வெறு சாதத்து போட வச்சு கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம்.
கடைசி இதெல்லாம் எடுத்து வரக்கு இந்த கடாயிலங்க கொஞ்சமா வெறு சாதத்து போட்டு அந்த கடாயை சுத்திட்டு நல்லா பரட்டி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப கடைசியா வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு செய்துக்கலாங்க. இது எப்படி செய்யணுங்கிற முழு வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி உண்டான லஞ்ச் காம்போ செய்து முடிச்சிட்டேங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோறு, முட்டைக்குழம்பு, பாவற்காய் வதக்கல், தயிர், வீட்டில் செய்த நெல்லிக்காய் ஊறுகாய், வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு. இந்த கூட்டு இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் காம்போ செய்து முடிச்சிட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.